சுமார் 43 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள சிதம்பரம் நடராஜர் கோயில் 7 நிலை கோபுரங்கள் 4 அதன் சுற்றே அமைந்துள்ள நந்தவன பரப்பையும் அதன் வெளிப்புறத்தே அமைந்துள்ள மிகப்பெரிய மதிலையும் கொண்டு உள்ளது. 300 காலத்தில் மத்தியந்தன முனிவர் என்பவர் தில்லைக்கு அருகில் வாழ்ந்து வந்தார். அவரது மகன் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்ற பின்னர் ஏதாவது ஒரு திருத்தலம் ஒன்றில் தங்கி இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று தந்தையிடம் கூறினார். மகனின் விருப்பத்தை புரிந்து கொண்ட தந்தை தில்லைக்கு செல் என்று அனுப்பி வைத்தார். தந்தை சொல்படி தில்லைக்கு சென்றார் மகன். அங்கே அழகிய தடாகமும் அதன் தெற்கு பக்கம் ஒரு சிவலிங்கமும் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்து அங்கேயே குடில் அமைத்து தங்கிவிடுகிறார். அந்த பகுதியில் உள்ள மரங்களில் மலர்களை பறித்து வந்து தினந்தோறும் சிவனுக்கு பூஜை செய்வார். காலையில் மலர்களை பறிக்கும் முன்பு வண்டுகள் எச்சில் படுத்தி விடுகின்றன எனவும் சுத்தமான மலர்களை கொண்டு சிவனுக்கு பூஜை செய்ய முடியவில்லை எனவும் அந்த முனிவர் வருந்தினார். விடியற்காலையிலே மலர்களை பறிக்க மரம் ஏறினாலோ கால்கள் வழுக்குகிறது, இருட்டிலோ வழியும் தெரியவில்லை என எண்ணி தவித்த நேரத்தில் சிவபெருமான் காட்சி தந்ததாகவும் அந்த இளைய முனிவர் இறைவனை வாழ்த்தி வணங்கி தங்களை வழிபட விடியற்காலில் மரங்களில் மழுக்காமல் ஏற புலியின் வலிமையான பாதங்களை தர வேண்டும் எனவும் வழிகளை தெரிந்து கொள்ள எச்சில் படாத மலர்களை கண்டுபிடிக்க கை கால்களை கண்களை உண்டாக்க வேண்டும் எனவும் வேண்டி வரம் பெற்றார். அந்த முனிவர் தான் பின்னாளில் புலிக்கால் முனிவர் என்று அழைக்கப்படுகிறார். புலிக்கால் என்பது வடமொழியில் வியாக்கரபாதர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. புலிக்கால் முனிவர் வழிபட்டதனாலே தில்லை புலியூர் என்றும் அழைக்கப்படுகிறது. மத்தியந்தன முனிவர் தனது மகனான புலிக்கால் முனிவருக்கு வசிஷ்ட முனிவரின் தங்கையை திருமணம் செய்து வைத்தார். அவர்களுக்கு உபமன்யு என்ற ஆண் குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தையை வசிஷ்டரின் மனைவி எடுத்து சென்று தம்மிடம் உள்ள காமதேனு என்னும் தெய்வ பசுவின் பாலை ஊட்டி வளர்த்து வந்தார். சில மாதங்கள் கழித்து புலிக்கால் முனிவரும் அவரது மனைவியும் தம்முடைய குழந்தை தம்மோடு இருக்க வேண்டும் என வசிஷ்டரின் இல்லத்தில் இருந்த குழந்தையை தம் வீட்டிற்கே மீண்டும் அழைத்துச் சென்றனர். குழந்தை உபமன்யுவுக்கு தின்பண்டங்களும் பாலும் கொடுத்தபோது அது சாப்பிடாமல் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். காமதேனுவின் பாலை அருந்தி வளர்ந்த குழந்தை மற்ற உணவை உண்ணாமல் உமிழ்ந்து வந்தது. இதனால் வருத்தமடைந்த புலிக்கால் முனிவரும் அவரது மனைவியும் சிவபெருமான் முன் குழந்தையை கிடத்தி இறைவனிடம் மனமுருகி வேண்டவே எல்லாமுள்ள சிவபெருமான் பார்க்கடலையே வரவழைத்து உணவாக ஊட்டினார் என்று தலபுராணம் சொல்கிறது. பார்க்கும் இந்த பொற்குறை 9ஆம் நூற்றாண்டில் பராந்தக சோழனால் வேயப்பட்ட பொற்குறை இல்லை. 17ஆம் நூற்றாண்டில் சாம்போஜி என்னும் மராட்டிய மன்னனால் வேயப்பட்ட பொற்குறை தான் இது. அப்படியானால் பராந்தக சோழனால் வேயப்பட்ட பொற்குறை எங்கே சென்றது? வாருங்கள் பார்ப்போம். கிபி 1311ஆம் ஆண்டு அலாவுதீன் கில்ஜியின் படைத்தலைவரான மாலிக் கபூர் தலைமையிலான ஒரு படை மதுரை பாண்டிய நாட்டை தாக்கியது. யானைகள், குதிரைகள், தங்கம், வைரங்கள் என எல்லா விதமான செல்வங்களையும் கொள்ளையடித்தனர். போரில் பாண்டிய மன்னன் தோல்வியுற்றாலும் மாலிகாபுரிடம் சிக்காமல் கொள்ளிடம் நதிக்கரையோரம் இருக்கும் வனாந்தர பகுதியில் பாண்டிய மன்னன் தலைமறைவானான். பாண்டிய மன்னனை பிடிப்பதற்காக மாலிகாபுரும் அவனது படைகளும் இருந்து அங்கே சென்றன. அந்த நேரத்தில்
சிதம்பரத்தில் பொற்கூரை இருப்பதாகவும் அந்த தங்க கோயிலை கொள்ளையடிக்க வேண்டும் எனவும் டெல்லியில் கில்ஜியின் அரசிலிருந்து ஒரு உத்தரவு வந்தது. மாளிகாபூர் தனது படைகளை சிதம்பரம் கோயிலை நோக்கி நகர்த்தினான். சிதம்பரம் கோயிலுக்குள் நுழைந்த அவனது படை அங்கிருந்த பல்வேறுபட்ட சிலைகளையும் கட்டிடங்களையும் தகர்த்தது. பராந்தக சோழனால் வேயப்பட்ட அந்த பொற்கூரியையும் இன்னும் ஏராளமான வைரங்களையும் சோற்றில் பயித்து வைத்திருந்த மாணிக்கங்களையும் கொள்ளையடித்து சென்றனர். மேலும் இந்த போரில் 250 யானைகளையும் கைப்பற்றினான் மாளிகாபூர் என அமீர் குஸ்ரு என்னும் எழுத்தாளர் குறிப்பிடுகிறார். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பராந்தக சோழனால் வேயப்பட்ட பொற்கூரையை மாளிகாபூர் தான் கொள்ளையடித்தான் என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. 14 மற்றும் 17 நூற்றாண்டுகளில் இஸ்லாமியர் படையெடுப்பின் போது சிதம்பரம் நடராஜர் கோயில் பெருத்த சேதத்தை கண்டது. சிதம்பரம் நடராஜர் சிலையை எதிரிகள் சிதைத்து விடுவார்களோ என்று பயந்து தில்லைவாழ் அந்தணர்கள் அந்த நடராஜ சிலையை ஒரு மரப்பெட்டியில் வைத்து மூடி எதிர்ப்பட்ட சிற்றூர் ஒன்றில் ஆள் நடமாட்டமில்லாத ஒரு புளியந்தோப்பில் புளிய மரப் பொந்தில் அடைத்தனர். சில ஆண்டுகள் கழித்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நடராஜரை திரும்பவும் கண்டுபிடித்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு கொண்டு வந்தது தனி வரலாறு. 17 நூற்றாண்டில் ஔரங்கசீப்பின் படையெடுப்பின் போதும் சிதம்பரம் நடராஜ சிலை திருவாரூர் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பின்னர் சிதம்பரம் திரும்பியதாகவும் சொல்லப்படுகிறது. இதே காலகட்டத்தில் தான் சைவ மதத்திற்கும் வைணவ மதத்திற்கும் பல சண்டை சச்சரவுகள் வந்தன. கிபி 8 நூற்றாண்டில் நந்திவர்ம பல்லவன் ஆட்சியில் சிதம்பரம் நடராஜர் கோயிலின் 2 பிரகாரத்தில் கோவிந்தராஜ பெருமாளை பிரதிஷ்டை செய்தான். அப்போதைய காலகட்டத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயிலின் 2 பிரகாரத்தில் சிறு திண்ணை அளவு இடம்தான் கோவிந்தராஜ பெருமாளுக்கு ஒதுக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வந்தது. சிதம்பரம் நடராஜர் கோயில் சிவனுக்கென்று உருவான ஒரு தலம். அந்த சிவத்தலத்தில் கோவிந்தராஜ பெருமாளை பிரதிஷ்டை செய்து நந்திவர்ம பல்லவன் சைவ வைணவ போரை தொடங்கி வைத்து விடுகிறான். அதன் பின் ஆண்டுகள் சில கழிந்த பின்பு வைணவ வழிபாடு செய்பவர்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வழிபாட்டு முறையிலும் நிர்வாக முறையிலும் திருவிழாவிலும் தலையிட்டு சில தொல்லைகள் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகவும் பல சண்டைகள் சிதம்பரம் நடராஜர் கோயில் நடந்தன. இந்த சம்பவங்களை கண்டு மனம் பொறுத்து கொள்ள முடியாத 2 குலோத்துங்க சோழன் சிதம்பரம் நடராஜர் கோயில் இருந்து கோவிந்தராஜ பெருமாள் மூர்த்தியை அகற்ற வேண்டும் என உத்தரவு போட்டான். இந்த செய்தியை கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் தாம் எழுதிய தக்காய பரணி நூலில் குறிப்பிட்டுள்ளார். 2 குலோத்துங்க சோழன் தில்லை கோயிலில் இருந்து திருமால் மூர்த்தியை அப்புறப்படுத்திய அந்த செயலை பிற்காலத்தில் வைணவர்கள் வைணவர்களால் எழுதப்பட்ட திவ்ய சூரிசரிதம் கோயிலொழுகு முதலான நூல்களில் மிகைப்படுத்தி கூறி கிருமி கண்ட சோழன் என இழிவாக பேசி பல பழிகளையும் சுமத்தினார்கள். அதில் உண்மை இல்லை என்பது வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றாகும். கிபி 16 நூற்றாண்டில் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு மற்றொரு சோதனை வந்தது. விஜயநகர பேரரசு ஆட்சியில் இருந்தபோது கிருஷ்ணப்ப கொண்டப்ப நாயக்கன் என்னும் ஒரு மன்னன் சிதம்பரம் நடராஜர் முதல் பிரகாரத்திலேயே கோவிந்தராஜர் பெருமாளின் சந்நிதியை அமைக்க தொடங்கினான். தில்லைவாழ் அந்தணர்களும் சைவ சமய பக்தர்களும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் வேலை தொடங்கப்பட்டது. தில்லைவாழ் அந்தணர்கள் கோபுரத்தின் மேல் ஏறி ஒருவர் பின் ஒருவராக மேலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்தனர். இவ்வாறு 21 உயிர்கள் பலியிடப்பட்டது. வைணவ மதத்தை பரப்பும் நோக்கத்தோடு பல்லவ மன்னன் தில்லை கோயிலில் பல பழமையான ஆலயங்களை இடித்தும் பெருமாள் சந்நிதியை விரிவுபடுத்தியுள்ளான். பின் நாட்களில் கிபி 1862 வைணவர்களுக்கும் தில்லைவாழ் அந்தணர்களுக்கும் ஓர் உடன்படிக்கை ஏற்பட்டது. அந்த உடன்படிக்கையில் தாங்கள் கோவிந்தராஜ பெருமாளுக்கு செய்து வரும் தின பூஜைகளை தவிர வேறு பிரம்மோற்சவம் நடத்துவதில்லை எனவும்
தில்லியில் நடராஜ பெருமானுக்கு தொன்று தொட்டு நடைபெற்று வரும் நித்திய பூஜைகளிலும் திருவிழாக்களிலும் தாங்கள் தடையாக இருப்பதில்லை எனவும் ஒப்புக்கொண்டு உறுதி கூறியுள்ளார்கள். இந்த உறுதியின் பேரிலேயே கிபி 1867 நீதிமன்றமும் தீர்ப்பளித்துள்ளது. தில்லை பெருங்கோயில் சைவரும் வைணவர்களும் அன்பினால் ஒன்று கூடி நடராஜர் கோவிந்தராசர் என இரு பெருந்தெய்வங்களை வழிபட்டு அமைதியான சூழ்நிலையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளது. தில்லைவாழ் அந்தணர்கள் எனப்படும் தீட்சிதர்கள் கங்கை கரையிலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தமிழருக்கு மட்டும் இல்லாமல் தமிழுக்கும் தீங்கு செய்தனர். தமிழை வழிபாட்டு மொழியாக ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். சமய குறவர்களான அப்பர், திருஞானசம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோர்கள் ஏற்றிய தேவார ஓலைச்சுவடிகளை சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பூட்டி வைத்து சூழ்ச்சி செய்தனர். ராஜராஜ சோழன் தேவார பாடல்களை கேட்டு ரசித்து அந்த பாடல்களை திருமுறைகளாக தோக்கும் பொறுப்பை நம்பியாண்டார் நம்பியிடம் ஒப்படைத்தான். அந்த ஓலைச்சுவடுகளை கேட்டு தில்லை நகருக்கு ராஜராஜ சோழன் வந்தான். ஆணவமும் வஞ்சக எண்ணமும் கொண்ட தீட்சிதர்கள் சம்பந்தரும் அப்பரும் சுந்தரரும் வந்து கேட்டால்தான் தருவோம் என்று ராஜராஜ சோழனுக்கே போக்கு கட்டினார்கள். தில்லை அந்தணர்களின் தந்திரங்களை புரிந்து கொண்ட ராஜராஜ சோழன் அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரின் சிலைகளை செய்து சிதம்பரம் கோயிலுக்கு கொண்டு வந்து ஓலைச்சுவடிகளை கேட்டான். இவையெல்லாம் வெறும் சிலைகள்தான் என தீட்சிதர்கள் சொல்ல, ராஜராஜ சோழனோ நடராஜரும் சிலைதானே என சொல்லி கோவிலுக்குள் நுழைந்து ஓலைச்சுவடியில் உள்ள அறையின் கதவின் பூட்டை உடைத்து ஓலைச்சுவடிகளை கைப்பற்றினான். அதுதான் வரலாறு. ராஜராஜ சோழன் மட்டும் இல்லை என்றால் தேவார ஓலைச்சுவடிகளை கரையான் தின்றிருக்கும். கோயிலில் பாட நமக்கு பாடல்கள் இல்லாமல் போயிருக்கும். நாம் பார்க்கும் இந்த இடத்தில்தான் சிதம்பரம் நடராஜர் கோயிலின் 4 ராஜகோபுரங்களையும் பார்க்கும் ஒரு இடமாக இருக்கிறது. இதன் பக்கத்தில்தான் சிவகரை தீர்த்த குளம் உள்ளது. அதற்கு பின்பக்கம்தான் ஆயிரங்கால் மண்டபம் உள்ளது. ஆறுமுகசாமி என்னும் ஓதுவார் சிற்றம்பலத்தில் தேவார பாடலை பாட அனுமதி கேட்டார். அனுமதி தராததால் அவர் அனுமதியை மீறி உள்ளே சென்று பாட முனைந்தார். அவர் மீது தில்லை சீட்டுதாரர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். அதனால் போராட்டம் பிடித்தது. தமிழ் கடவுளான சிவனுக்கு தமிழில் வழிபாடு நடத்த தடையா? தடையை உடைப்போம், தமிழர்களாக திரள்வோம். தமிழை தீட்டு மொழி என்று சொல்லும் தில்லைவாழ் தீட்சிதர்களை தமிழுக்கு அடிபணி வைக்கும் காலம் விரைவிலேயே வரும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் மோட்டிவேஷன் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.